ரொம்ப சிம்பிளான ஒரு மோட்டிவ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். சென்டரில் இருக்க அந்த லார்ஜ் சைஸ் ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து என்னோடய ஆரி நீடியில் செல்ஃப் கலர் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் ஜர்தோஷி கொடுக்குறேன். ஜர்தோஷி வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி நமக்கு நகையோட எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜர்தோஷியை ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஜர்தோஷி ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு, ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதே கலரில் ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோன், இது 4 mm தான் இருக்கும். அந்த ஸ்டோனை வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி அந்த பெரிய ஸ்டோனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஆரி நீரில் வந்து கம் தடவி பேஸ்ட் பண்ணுங்க, இதுதான் ஈஸி மெத்தட். நெக்ஸ்ட்டு ஒரு 3 mm பீடு வந்து லார்ஜ் சைஸ் பீடு, அதை வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரியே அந்த ஸ்டோனுக்கு கீழே வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இது எப்படி இருக்குன்னா கீழே வந்து ஒரு மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் அந்த டிசைன் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே போகும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ். இதை நீங்கள் சாரீலெலாம் கூட ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸில் தான் போடணுங்கிறது இல்லை. ஹேண்டில் பார்டர் லைனும் இந்த புட்டா மாதிரி இந்த மோட்டிவ்ஸும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதே பீடை வந்து இன்னொரு லைன் வந்து ரிவர்ஸில் கொடுத்துட்டே வரேன். அதாவது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ரெண்டு லைன் வந்து 3 mm சைஸ் பீட் கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு என்னாட் போட்டு முடிக்கிறேன், பார்க்க கொஞ்சம் அழகாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜர்தோஷியை இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து சின்ன சைஸ் ஸ்டோன் ஒட்டணும்ல, அந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து ஒரு ஜர்தோஷியை லைன் மாதிரி கொடுத்துட்டே வரேன். நார்மலாக ஜுவல் டைப் ஆரி ஒர்க் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம், அந்த ஒர்க் மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோஷி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திலகம் மாதிரி இருக்க ஸ்டோன் வந்து க்ரீன் கலரில் எடுத்து மேலேயும் கீழேயும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஜர்தோஷியில் ஒரு லைன் வந்து அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி கீழே இருக்க திலகமில் மட்டும் போடுறேன். மேலே இருக்க திலகமில் வந்து ரொம்ப எம்போஸ் பண்ணி காட்ட வேணான்னு விட்டாச்சு, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இதை கீழே இருக்க திலகம் ஸ்டோனில் இருக்க அந்த ஜர்தோஷியை சுற்றி ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த கீழே இருக்க திலகமாக ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பீடை வந்து திலகம் ஸ்டோனுக்கும் அந்த குட்டி ஸ்டோனுக்கும் இடையில வந்து போட்டுட்டு சுகர் பீடை அந்த பீடை பெரிய சைஸ் பீடை சுற்றி சுற்றி போடுறேன். ஒரு மாதிரி ரெண்டு ரவுண்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு வந்து நான் அதை எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். ஒரு ரெண்டு சர்க்கிள் வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும். இதே வந்து ரெண்டு சைடும் போடலான்னு ஒரு ஐடியா. இந்த சைடும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுகர் பீட் எடுத்து மேலே இருக்க திலகமில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக வந்து இந்த லுக் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க திலகமில் லார்ஜ் சைஸ் பீடு, அதாவது ஹாஃப் சர்க்கிளில் நம்ம எந்த சைஸ் பீட் போட்டோமோ அதே பீடை வந்து இன்னொரு ஒரே ஒரு லைன் கொடுத்து கீழே இருக்க அந்த திலகமை மட்டும் ஹைலைட் பண்ணுறோம். இது வந்து இந்த பட்டு புடவையிலலாம் ஒரு பார்டர் லைன் மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து புட்டா டிசைன் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்க டிசைன் மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.